வந்து தெற்கு பக்கம் தஞ்சாவூர், விழுப்புரம், கடலூர் இந்த மாதிரி மாவட்டத்துல இருந்து கூட வந்து இங்க இருந்து இந்த மட்டப்பள்ளி சந்தையில தரமான கண்ணுங்களை தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு போவாங்க. வாங்கி லோடு ஏற்றிட்டு இது வந்து மெயின் சந்தைங்க. சரிங்கண்ணா. புதுப்பட்டி கிராமத்துக்கு திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு இது வேலூர் மாவட்டம் இருக்கும் போது இது மெயின் சந்தை. மெயின் சந்தை தான். மெயின் சந்தை தான். சந்தைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நாட்டு மாடு ரகதான் வரும். இங்க நிறைய வந்து குடுத்தந்துக்காரு நல்ல விலைக்கு மாடு வாங்கிட்டு போய் வளர்த்துவாங்க. இங்க செவலக்கான இந்த பொடை மாடு, துவர பொடை, செல்வி பொடை, சேவுங்க அது வரும். இன்னும் கலையின் காதலன் கிரிஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலையின் காதலன் அனைவருக்கும் கலையின் காதலன் கிரிஷோட அன்பான காதல் வணக்கம். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளியில் செவ்வாய்க்கிழமை நடக்கும் சந்தைக்கு தான், மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மாடுகள் வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அதிகப்படியான மாடுகள், ஜனமும் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. இங்கே மோஸ்ட்லி அதிகமாக வர்றது பார்த்தீங்கன்னா நாட்டின மாடுகள் தான், பாரம்பரியமான நாட்டின மாடுகள் தான் வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் ஜெர்சி கிராஸ் மாடுங்க, குமார் எருது, இந்த மாதிரி காளைகள் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா சந்தைக்கும் போயிட்டு நம்ம வீடியோ போடலான்னு இருக்கோம். உங்க பேர் என்ன? என் பேர் முகமது ஜான். முகமது ஜான், நீங்க மாடு கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லங்க, நான் வண்டி ஏத்தின்னு வந்து வண்டி ஏத்தின்னு வந்திருக்கீங்க. என்ன என்ன மாடலாம் ஏத்தின்னு வந்திருக்கீங்க? வெள்ளப்பொடை, தவறப்பொடை. வெள்ளப்பொடை, தவறப்பொடை, செங்கல் மட்டி. இது வந்து வெள்ளப்பொடை, அது வந்து இல்ல மாடு, இது மயில மாடு மேல இருக்கிறது, மயில கால. வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் என்ன, எத்தனை மாசம் கண்டுனா? இது வந்து ஒரு ஆறு ஏழு மாசம் கண்ணு. ஆறு ஏழு மாசம் கண்ணு. எவ்வளவு வேலை சொல்லிட்டு இருக்காங்க? இது வந்து ஒரு 12,000. எது எதுனா? இந்த செகில்மட்டி. செகில்மட்டி இது வந்து 5,000 சொல்றாங்க. 5,000 அந்த வெள்ளமட்டியா? அதுனா கொடை, கொடைன்னா ஒரு கொஞ்சம் கூடுதலா விற்கும், 5,000 ரூபாய் விற்கும். 5,000 ரூபாய் விற்கும். இந்த கண்ணுக்குட்டிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய், அது ஒரு 12,000 ரூபாய். எல்லாம் ஒரே ரேஞ்சு, ஒரே ரேஞ்சு. ஆமா, 10,000 5,000 மாறி மாறி விற்கும். கண்ணுக்குட்டிங்க விற்கும். கண்ணுக்குட்டிங்க பெருமாடெல்லாம் பாத்தீங்கன்னா 30,000 40,000. அது என்ன ரகம் மாடுனா? அதெல்லாம் தோரப்படை. தோரப்படை, பிள்ளைப்படை. அப்புறம் இன்னும் நல்லா விருங்கத்திரியம் படை, வெரைட்டிஸ் நல்லா இருக்கு, நிறைய வெரைட்டி இருக்கு. இங்க அதிகமாவே மற்றப்பள்ளியில நாட்டு மாடு தான் அதிகம். மற்றப்பள்ளியில வந்து நாட்டு மாடு தாங்க. சுத்துப்பட்டி கிராமத்துல வந்து நம்பிக்கையான சந்தை இது ஒண்ணுதான். சரிண்ணா. சுத்துப்பட்டி கிராமத்துக்கு திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு இது வேலூர் மாவட்டம் இருக்கும் போது இது மெயின் சந்தை. மெயின் சந்தை தான். மெயின் சந்தை தான். வேற என்னென்ன சந்தைக்கு நான் போவீங்க? சுத்தோட்டம், அதுக்கப்புறம் போச்சம்பள்ளி. போச்சம்பள்ளி இதுதான் மெயின் மெயின் சந்தையே இதுதான். கடல். சரிங்க சரிங்க. கடல், கடல். சரிங்க, ரொம்ப நன்றிண்ணா. நம்ம மற்றப்பள்ளி சந்தையில வந்து நல்ல நாட்டு மாடுங்க, நல்ல நல்ல ரகம், நல்ல நம்ம நல்ல கலர் செகில் கொடைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கலர் எல்லாம் நல்ல அருமையான வெரைட்டி எல்லாம் நல்லா கிடைக்கும். இந்த மாடுங்களை வந்து தெற்கு பக்கம் தஞ்சாவூர், விழுப்புரம், கடலூர் இந்த மாதிரி மாவட்டத்துல இருந்து கூட வந்து இங்க இருந்து இந்த மட்டப்பள்ளி சந்தையில தரமான கண்ணுங்களை தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு போவாங்க. வாங்கி லோடு லோட ஏற்றி, ஏன்னா அந்த மாடு எல்லாம் கம்மி கிடையாது அங்க. அந்த இடத்துல வந்து நம்ம இந்த ரகமும் கிடையாது. சரிங்கண்ணா. அந்த அளவுக்கு இங்க இந்த மட்டப்பள்ளி சந்தை ஃபேமஸ். நீங்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நாங்க இங்க பக்கத்திலேயே தான், பசலிக்குட்டை. பசலிக்குட்டை. நாங்க மாமலர் ரெகுலரா இங்க சந்தை, நம்ம திருப்பத்தூருக்கு நாங்க எப்படி போவோமோ அந்த மாதிரி சந்தைக்கு வாரந்தா வராம வருவோம், போவோம். நீங்க மாட்டு வியாபாரிங்களா? மாடு கொண்டு வந்துருங்க. மாடு எங்க சொந்தமா? சொந்தமா மாடு எடுத்து வந்திருக்கீங்க. சரிங்கண்ணா, சரிங்க. மாடு எங்கண்ணா இருக்கு? நம்ம மாடு எங்களுக்கு மாடு பசலிக்குட்டை.
சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நீங்க ராஜமங்கலம், உங்க பேர் என்ன? வீராசாமி. வீராசாமி ராஜமங்கலம். சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நம்ம நன்றி. மாமலா இந்த சந்தைக்கு வந்துட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே. இந்த சந்தையில எந்த மாடு அதிகமா இருக்கு? நாட்டு மாடு, கறவல் மாடு, எல்லாம் அனைத்து மாடுமே வருது. அவங்க விருப்பப்பட்டதை வாங்கலாம். சரிங்க சரிங்கண்ணா. இந்த மாதிரி சந்தை எங்க நடக்குது, எந்தெந்த கிழமையில நடக்குதுன்னு தெரியுங்களா? செவ்வாய்க்கிழமை சரிங்கண்ணா, வந்து வெள்ளிக்கிழமை சரிங்கண்ணா, கிருஷ்ணகிரி வந்து குந்தாரப்பள்ளி சந்தை வெள்ளிக்கிழமை, மாட்டு வியாபாரிங்களா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. உங்க பேரு என்ன? பாண்டியன். பாண்டியன் மாட்டு வியாபாரி. எந்த ஊர்ண்ணா நீங்க? சங்கங்களா? ஓகே ஓகே. மாடு வாங்கிட்டு, மாடு வாங்கி குத்துட்டீங்களா? சரிங்கண்ணா. இன்னும் நீங்க எந்தெந்த சந்தைங்கண்ணா போயிட்டு இருக்கீங்க? குந்தாரப்பள்ளி போறேன், பாகலூர் போறேன், கிளம்பாலும் போறேன். எந்தெந்த கிளம்புன்றது அப்படியே சொல்லிருங்கண்ணா. நாட்டுக்காம கிளம்பலாம். சரிங்கண்ணா. குந்தாரப்பள்ளி சரிங்கண்ணா. பாகலூர் விழாக்காம சரிங்கண்ணா. அடுத்தது அடுத்தது நீங்க உங்க நம்பர் சொல்லிருங்க. இங்க வர்றவங்க எல்லாம் உங்களுக்கு, உங்களுக்கு மாடு வாங்கணுன்றவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்கண்ணா. நம்பர் சொல்லிருங்கண்ணா. 9751571517. சரிங்கண்ணா நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. நீங்க மாட்டு வியாபாரியானா? சரிங்க. எந்த ஊர்ண்ணா நீங்க? நான் கவுண்டப்பனூர்ண்ணா. உங்க பேர்ண்ணா? செல்வம். செல்வம். மாடு நீங்க வாங்கிருக்கீங்களா? எவ்வளோண்ணா, எவ்வளோண்ணா சொல்றீங்க வாங்குறது? தான் 55. உங்க நம்பர் வேணா சொல்லிருங்கண்ணா, நான் வர்றவங்க கால் பண்ணிட்டு உங்களுக்கு வரட்டும். சொல்ல முடியும். சொல்லுங்கண்ணா. 90. 35. நீங்க மாட்டு வியாபாரியா? மாட்டு வியாபாரி நானு. 30 வருஷமா வாங்கிட்டு இருக்கீங்க. உங்க பேர் என்ன? 30 வருஷமா செய்யறேன். பேரு உங்க எந்த ஊர்ண்ணா? நான் செல்றப்பட்டி. இந்த மற்றப்பள்ளியில எந்த மாடு அதிகமா இருக்கும்? குடமாடுதான் வாங்குவேன். நாட்டு மாடு, ஆட்டுக்கன்குடிதான், புடக்கன்னு தான் வாங்குவேன். நானும் பாயும் ரெண்டு பேரும் சேர்ந்தா வாங்குவேங்க. சரிங்கண்ணா. ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குவேங்க. சரிங்கண்ணா. ஆமா, மாடு நான் தருகாலி, பாய்க்கு மாடு வாங்குவேன். ரெண்டும் இந்த பங்கு இது 15,000, அது வந்து 13,000. ஓகே, எவ்வளோன்னு சொன்னா லாஸ்ட் ஆஃப் ஃபைனலா வாங்கலாம்ண்ணா? சரிங்க சரிங்கண்ணா. நீங்க இப்ப மாட்டு வியாபாரிங்களா இல்ல நம்ம மாட்டு வியாபாரம்? உங்க நம்பர் வேணா சொல்லிருங்கண்ணா, இங்க வர்றவங்களுக்கு அவங்க கால் பண்ணிட்டு வேணா வரட்டும். சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஏ வராது.
நாட்டு மாடுகள்லாம் வளர்ப்பு மாடு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைனா நடக்கும். நல்ல மாடு வாங்கினா நாங்கள் விரும்பி வருவாங்க நாட்டு மாடு வாங்கினாவே. இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டு மாடு ரக தான் வரும். இங்கே நிறைய வந்து குடுத்ததுக்காரு நல்ல விலைக்கு மாடு வாங்கிட்டு போய் வளர்த்துவாங்க. இங்கே செவலைக்கான இந்த பொடை மாடு, துவர பொடை, செல் பொடை, சேவுங்க அது வரும். வாணியம்பாடி சந்தை பார்த்தீங்கன்னா நிறையா சேவ் மாடு, பால் மாடு வரும். அதே மாதிரி ஊத்தக்காரன் பார்த்தீங்கன்னாலும் நல்லா வகை மாடும் கிடைக்காது. என்ன எந்த கிழமை வருது ஊத்தங்கர சந்தை? ஊத்தங்கர சந்தை வந்து வெள்ளிக்கிழமை வரும். வாணியம்படி வாணியம்படி சனிக்கிழமை வரும். சரிங்க. உறப்பு சந்தை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. அங்கே மாடு அதிகமாக கூடதில்லை, கொஞ்சம் கம்மியாக தான் கூடும். இங்கே அதிகமாக நாட்டு ரக மாடு தான் இங்கே அதிகம். ஆமாம், நாட்டு ரக மாடு தான் அதிகம். நமக்கு எந்த ஊர்னா காவலூர். நம்ம நாட்டு நக மாடு தான், ரெண்டுமே கிடையாதுண்ணா. எவ்வளோண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டு ஜோடியா சேர்த்து? 50 சொல்லிட்டு இருக்கீங்க. எத்தனை பல்லுண்ணா? ரெண்டு 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 பல்லுங்க. எவ்வளோன்னு சொல்லலாம் வாங்கலாம். லாஸ்ட் ஃபைனல் ஒன்று 1000-2000 வாங்கலாம். சரி, இது நம்ம மாடா வியாபாரிங்களாண்ணா? நீங்க உங்க நம்பர் என்ன சொல்லிருங்கண்ணா, இதுக்கப்புறம் இங்க வர்றவங்க யாரா இருந்தானா பார்த்து பயன்படுவாங்க. 8098-76-0163. சரிங்கண்ணா. எந்த ஊர்ண்ணா நீங்க? பெரியதள்ளபாடி. என்ன ரகம் மாடுண்ணா இது? நாட்டு ரகமா? நம்ம நாட்டு ரகம் தான். எவ்வளோ சொல்லிட்டு இருக்கீங்க? 30,000. எத்தனை பல்லுண்ணா? இப்பதான் கெடா இருக்கு அண்ணுதான். வணக்கண்ணா. சொல்லி 15,500. சரிங்க சார். எந்த ஊர் நீங்க? குடியமத்தூர். குடியமத்தூர். மாடு உங்களுதுங்களா? என்ன ரக மாடுனா? நாட்டு. நாட்டு ரக மாடு. எத்தனை பல்லு? பல்லு சரியாயிடுச்சு. பல்லு சரியாயிச்சு. இது ஃபர்ஸ்ட் கண்ணுங்களா? இதுதான் தலச்சக்கண். ரெண்டு மூணு கண்ணு. எவ்வளோ நான் சொல்லிட்டுருக்கீங்க மாடு? 20,000. வாங்கி நீங்கள் வாங்கிட்டீங்களா? அவர் வாங்கிட்டாருங்களா? ஓகே ஓகேண்ணா. சரிங்கண்ணா. உங்க பேர் என்ன? உங்க பேர்? சிந்தம்பி. எந்த ஊர்? கந்தளி. நீங்க மாட்டு வியாபாரிங்களா? வீட்டுல இருந்து மாடு வஜனப்பள்ளியில மாட்டு வியாபாரி இருக்கீங்களா? சரிங்கண்ணா. சரிங்க சரிங்கண்ணா. இதே மாதிரி பல சந்திக்கு போகலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.